வந்து விளையாட்டு சொல்லி தருதுரா, விளையாடுதுரா, விளையாண்டு கட்டுதுரா, வாசு விளையாண்டு கட்டுதுரா. கைஸ் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்த பயங்கரமான அனுபவத்தை ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்துருப்பீங்க. தப்புருங்க ஐடிஷன்ல தெரியுதா? என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இப்படி ஒரு கேப்சர் நான் பண்ணதே கிடையாது. ஒரே நேரத்தில் நாலு விதமாக தெரிஞ்ச ஒரு உருவத்தை நாங்கள் கேப்சர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவோட எண்டில் அந்த ஆத்மா கிட்ட பொறுமையாக உட்காந்து பேச ஆரம்பித்தோம். அப்போ என்ன நடந்ததுன்னா, இது வந்து இப்போ பேசுகிறேன்னு சொல்லிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம். ஓகே. இது நான் அங்கே வச்சிருந்த நைட் விஷன் கேமராவோட ஃபுட்டேஜ். இந்த இடத்துல உங்களை கொண்டுட்டாங்களாமே, நீங்கள் சீட் ஆடும் போது. ஆனால் அது ஒரு பையன். நாங்கள் இங்கே பார்க்குறது எல்லாமே ஃபீமேல் மாதிரி இருக்கு. ஆ, குழந்தை கூட பார்த்தோம். அந்த ஸ்டோரிலாம் உண்மையா? இந்த இடத்துல சீட்டாட வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸே உங்களை கொண்டுட்டாங்களா? ஆமாண்ணா, இப்படி போங்க, இல்லைன்னா இப்படி போயிருங்க. இதை தெரிஞ்சுட்டு நீ என்னடா பண்ண போறேன்னு உங்களுக்கு தோணலாம். என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கொண்டுட்டாங்க, ஸ்டோரி உண்மைதான். ஓகே, அப்போ அந்த பொண்ணு யாரு, அந்த குழந்தை யாரு? ஏதோ ஊறிட்டு போகிற மாதிரி. அந்த பொண்ணு யாரு, அந்த குழந்தை யாரு, ப்ளீஸ் சொல்ல முடியுமா? அது இதில் உங்களால் சொல்ல முடியாது. நீங்கள் வாய் திறந்து தான் பேசணும். ஓகே, அந்த பொண்ணும் அந்த பொண்ணு கூட இருந்த அந்த குழந்தையும் உங்களோட பிள்ளைங்களும் உங்களோட ஒய்ஃபுமா? ஆமாண்ணா, இப்படி போங்க, இல்லைன்னா இப்படி போயிருங்க. உங்கள் ஒய்ஃபா, இல்லை அது வேற யாரோவா?
எரியுது தெரியுதா? ஓகே, அது உங்க ஒய்ஃபும் இல்லை உங்க பிள்ளையும் இல்லை, எல்லா ரூம்லயும் கேக்குதா? கீழே நம்ம கேப்சரே பண்ணலையா? அந்த ஆப்ஜெக்ட் ஏன் மூவ் ஆயிட்டே இருக்கு? அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் யாரு? அதான் பெரிய க்வெஸ்சனா இருக்கு. இல்லை, வேலை செய்ய வந்தவங்களை தான் கொண்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை, அந்த குழந்தைக்கு தான் விளையாட்டு காட்டிட்டு இருக்கு நினைக்கிறேன் ப்ரோ. அந்த பெரிய மிஷின் இருக்கு இல்லையா, அது ஓடிட்டு இருக்கு, அது இப்போ கூட சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. அந்த ஆம்பளை எங்களா அவங்க தானே மெயினாக இங்கே கொண்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்க்கறது எல்லாம் பொம்பளையும் குழந்தையும் மட்டும் தானே தெரியுது. எனக்கு என்னமோ அது ரெண்டுமே ஒரே சைஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு சின்ன ரொம்ப ஷார்ட்டாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் போக போக உள்ளே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தது ரொம்ப குட்டி ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த ரூமில் நடந்த என்கவுண்டர் ரொம்ப பெரிய உருவம். அது ஒரு லேடி. அப்போ அந்த ஆம்பளை எங்கே போகணும்? அந்த ஆம்பளையோட ஆம்பளையோட அப்பியரன்ஸே இங்கே கிடையாது. இதில் வந்து இதில் இப்போ ஆன்சர் பண்ணது தான் ஆம்பளை. அந்த லேடி அதை பார்த்துட்டு இருக்க லேடி யார்? ஆனால் இந்த ஆன்சர் பண்ணப்போ லைட்டாக ஒரு ஆம்பளை குரல் கேட்டுச்சு. பின்னாடியே மயில் சவுண்டு கேட்டுச்சு. அதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆனால் கண்டிப்பாக ஆம்பளை சவுண்டு கேட்டுச்சு. பதில் சொன்னப்போ இதுவும் லேடி தான் ப்ரோ. அதான் வரட்டும், அதுக்கு தான் நான் எங்கேயும் போகல. ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர் பண்ண ஒரு விஷயத்த கிளியரா வந்து ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கு நம்மள. அது மட்டும் தெளிவா தெரியுது. கீழ போவாதீங்க, உள்ள போலாம். அது உள்ளவா? அப்படியா? வீட்டு விஷயம் ரொம்ப ஆசைதான். பேயை தேடி ஒரு ஆபத்தான பயணம். நடு சாமத்தில் அங்கேருந்து நம்ம பார்த்தோம், அங்கேருந்து கேட்டோம் குழந்த கத்துற சவுண்டு. இங்கதான் கோழி பேனிக் ஆகாதீங்கடா, அதுக்கு தானே இவ்வளோ நேரம் இங்கே உட்கார வச்சுருந்தேன். ரிலாக்ஸ்டாக எடுப்போம் வா. வரட்டும், அது வாங்க முதல்ல இடம் ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபுட் ஸ்டெப் கேட்காம நடங்க. டேனி எங்க? இப்போதான் ஆங்கோரம் கேட்குது. இது வரைக்கும் ஆங்கோரம் கேட்குது. அப்படியே ஆப்போசிட்டு அந்த சைடு நிற்கிதா? எங்க கை கட்டுதா? எங்க டார்ச் லைட்? எங்க
என்ன சொல்கிறீங்க? விளையாட்டு சொல்லி தருதுறா, விளையாடுறா, விளையாண்டு கட்டுதுரா, வாசு விளையாண்டு கட்டுதுரா, கண்டிப்பா தெரியுதா, கண்டிப்பாக போயிட்டு அதுல விளையாண்டுதே தான் அங்க பாருங்க. மிஷின் தெரியுதா? மிஷின் சுத்துறது தெரியுதா? சுத்தி ப்ரோ, சின்ன வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. சுத்திக்கிட்டே இருக்கு ப்ரோ. ஆசு கல்யாண வயசுல உள்ள பொண்ணு மாதிரி தெரியலடா. டானி வேகமாக ஓடுங்க, புருஷத்தை ஒரு நாடி போ, போடா அங்கே ஓடுங்க, சீக்கிரம் இங்கிட்டு போகலாம் ப்ரோ, இங்கிட்டு போகலாம், இங்கிட்டு போகலாம் டானி. அந்த படியில் அங்கே போய் இறங்குங்க, போங்க போங்க. ப்ரோ அவன் தட்டியாக இருக்கான், யோசிக்கவே இல்லை ப்ரோ. ப்ரோ ஒன்றும் கல்லெல்லாம் இருக்கு, அவன் தனியாக தோன்ட்டோம். இவங்க போகிற வரைக்கும் நான் அங்கே தான் பார்த்துட்ருந்தேன். ஆனால் அங்கே எனக்கு தெரிஞ்ச கீழே அந்த மிஷின் ஓடும் போது கூட அங்கே எதுவும் தெரில. அங்க சவுண்டு கேக்குது, இதே கேக்குது. தனியா இருக்கா சொல்லுங்க. என்ன ப்ரோ வரேன் வரேன். அவங்கள போக சொன்னதுக்கு ரீசனே நிறைய பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அவங்க கேப்சர் பண்ணும்போது இங்கே நமக்கும் எதனா நடந்துச்சுன்னா ரெண்டு மூணு பேர் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இங்கே தனியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இங்கே எதுவும் ஆக்டிவிட்டி பெருசாக நடக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்துட்டீங்க, ஏன்டா அதுக்குள்ளே வந்தீங்க? ஏன் கீழே நீங்கள் போகிற வரைக்குமே அது எங்கேயும் நகரில், கன்ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்கணும். பார்த்தீங்களா? பார்க்கலையா? பார்க்கலடா, சவுண்ட் பிஃபியே கிட்டச்சு ஒரு ரூம்குள்ளே. என்னாலே தெரியல வாசு, கண்ணா கேமரா அந்த சைட்லேருந்து எடுக்கல, அந்த ரூமை விட்டு அது வெளியே எங்கேயும் போகலையே. கண்ணா அப்படின்னு கத்துறா சத்த செம்ம சத்தடா வாசு, ஆனால் எங்களால் பார்க்கவே முடியாது, கண்ணுக்கு தெரியலடா. ஓ வேகமாக போ. மேலிருந்து நகர கூட இல்லை, இங்கே தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த போய் இந்த சுற்றி எங்க இந்த அந்த சைடு நடக்கிறது இங்கெல்லாம் போல, இந்த ரூமுக்குள்ள வந்த போய் இந்த ரூமில் தான் இருந்துச்சு. நீங்கள் வந்தால் பார்த்துருக்கணும். இல்லை சுற்றி சுற்றி சிரிப்பு சுத்தம் கிடைச்சானா இல்லை, கண்ணுக்கு தெரியல. ஒன்றுமே இல்லை ப்ரோ, அதுக்குள்ள நான் சைட்லேருந்து பார்த்தா சவுண்டு மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இடம் வேறு லெவல் ப்ரோ. ஆனால் ஆக்சுவலாக இது வேறு பயமாக இருக்குது.
நிப்பாட்டிடுங்க ப்ரோ, நிப்பாட்டிடுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, சியான்ஸ் பண்ணலாம். சியான்ஸ் செட் பண்ணுற பேக் வீடாக்கில கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட சியான்ஸ் பண்ணுறதை விட்டால் வேறு வழி கிடையாது. இறப்பிலிருந்து ஆன்மா கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பேர் தான் இங்கிலீஷில் ஷியான்ஸ்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். துது சரி, சியான்ஸ் பண்ணலாம். பேக்கை கழட்டி வைங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு சியான்ஸ் செட் பண்ணுங்கள். இங்கே ப்ரோ, இங்கே லைட் அடிக்கிறேன் பாருங்க. ஆ வரதுக்குள்ளே ரெக்கார்ட் பண்ணுங்கள். சி, அதெல்லாம் எடுத்து வைங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். தண்ணி எனக்கும் கொடுறா, தண்ணி கொடுறா, சுத்தமாக தண்ணி கொடு. ஐஸ், நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன். இந்த ஆக்டிவிட்டியை ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த வேஸ்ட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். கேமரா ஆஃப் பண்ணுறேன். அந்த கோபுரம் மட்டும் ஆனில் இருக்கட்டும். ஃபஸ்ட் நைட் விஷனை வந்துட்டு நான் மானிட்டர் பார்க்கறதுக்காக கீழே எடுக்கும்போது புருஷத்தை அங்கேயே வெஸ்ட்டும் தான், அதனால் அதை எடுக்கிறதுக்கு போகலான்னு போது எனக்கு இப்போ ஒரு ஐடியா வந்துச்சு. இவங்க ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி அதை எடுத்துகிட்டு சொல்லலான்ருக்கேன். புருஷத்தை நீயும் போயிட்டு வாங்க, உங்களுக்கு தான் ட்ரைனிங் தேவைப்படுது. அது ஓகே கைஸ், அப்புறம் நீங்களும் கூட போயிட்டு வாங்க. நைட் விஷன் எடுத்துருப்போங்க. அது அது வெளிச்சம் அதான் இந்த லைட் இருக்குல்ல, அது போங்க. பயமா இருக்குடா, அது பக்கத்துல போகவே பயமா இருக்குடா. இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. எங்கிருக்கோ ப்ரோ, மிஷின் பக்கத்தில் போகாதீங்க ப்ரோ. ப்ரோ, மிஷின் பக்கத்தில் போகாதீங்க, இங்க தள்ளி வந்துருங்க. உருவம் ப்ரோ பயங்கரமா, இதுல சரிதான் தெரியல. எங்க செட் பண்ணுவோம் என்னடா அப்படி ஒத்து ஒத்து நோண்டிட்டு இருக்க போன. ஏய், உன்ன தாண்டா லூசு, உங்களை தான் வீடு பார்த்துட்டுருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த டைம் ரூம் என்னடா அதுங்கற சொல்றதுக்கு ரெண்டு தடவை இந்த ரூம்க்குள்ள வந்துட்டு போயிடுச்சு. பேய் என்ன சொல்ற, எத்தனை வச்சிருக்கறியா? Thank you.
ரெண்டு தடவை இந்த ரூம்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு. போய் நைட்டு விஷயம் எதுவுமே இல்லை, அது பாட்டுக்கு வந்துச்சு. சொன்ன இந்த ஓடிடுவானுங்க இங்கே ஒரு இந்த லாஸ்ட்டில் இப்படி வந்துட்டு எனக்கு சரியாக தெரில. எப்பயுமே இன்டர்நெட் கம்மியாக இருந்துச்சுன்னா மானிட்டரில் வந்து ரொம்ப சைலண்டாக போயிட்டு இருந்தது. நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லை, பின்பக்கம் நடந்து போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கனால லோவாக ஒரு மாதிரி தான் தெரிஞ்சு. நீங்கள் கிளியராக பார்த்துருப்பீங்க, நைட் விஷனில் இருக்க மெமரி கார்டில் கிளியராக ரெக்கார்ட் ஆகும், அதுலலாம் ரெக்கார்ட் ஆகாது, அதிலெல்லாம் பார்க்க முடியாது. நீங்கள் போய் எடிட் பண்ணும்போது பார்க்க தான் போகிறீங்க. ஒன்றுமே தெரில ப்ரோ, போய் தான் ப்ரோ சொல்கிறான். இப்போ இல்லை அது போயிடுச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, சும்மா போய் இல்லை அந்த மிஷின் மேலே, அது அந்த மிஷின் மேலே அதை அடித்து மண்டையை உடைச்சிருப்பாங்களோ. உயிரோடு இருக்கும்போது வேலை செஞ்சு தொலைய வேண்டியதான, செத்து போய் அந்த மிஷினை போட்டு ஆப்ரேட் பண்ணி ப்ரோ. அது ஒன்று என்ன பண்ணணும், என்ன செய்ய வருதுன்னு ஃபஸ்ட்டு செய்ய சொல்லணும் ப்ரோ. சும்மா உட்காந்துக்கிட்டே இங்கேருந்து இங்கே தான் என்ன பண்ண வருது இதில் பாருங்க இருக்குங்க. உங்களுக்கு என்ன தெரியுதா இல்லையா என்ன சொல்கிறீங்க இது, இது என்ன இது நான் மன்னிச்சிருக்கேன். நான் ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டேன் அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் முன்னாடி வரமாட்டீங்கன்னா ப்ரோ, ரொம்ப அசோஷமாக இருக்கும், ரொம்ப தவறான செயலாக இருக்குது. உங்களால் சும்மா அதெல்லாம் விட ப்ரோ, நம்ம கிளம்பிலாம் நினைக்கிறோம் ப்ரோ. நேரத்தை விட்டு அமௌண்ட் ஆஃபீஸ் அசோ, நம்ம கிளம்பிலாம் நினைக்கிறோம். வேணாம் நம்ம கிளம்பிலாம் நினைக்கிறோம் ப்ரோ. இன்னொரு நாள் வந்து நான் கிளியராக இவ்வளோ நடந்தோம், ஏன் நான் அங்கே போய் எந்திரிச்சு போய் பார்க்கல. அது இங்கே இருக்கிறது நமக்கு நல்லது தான். இப்போ ரிச்சுவல் பண்ணோன்னா நான் அதுக்கிட்ட பேச முடியும். நம்ம தவறு பண்ணுறோம் நினைக்கிறேன், நம்ம எதுவும் தப்பாக பண்ணுறோம். கேமராவை செட் பண்ணுங்க, கேமராவை செட் பண்ணுங்க சீக்கிரம், கேமராவை செட் பண்ணுங்க சீக்கிரம். தூரத்தில் இங்கே கோயிலில் பாட்டு போட்டாங்க, டைமாக டைம் எத்தனை கோவில் இல்லைடா, மணி மூன்றரை மூன்றரைக்கு எந்த கோயில் வாய்ப்பே இல்லை. பாட்டுடா சினிமா பாட்டு விடுதுறான் உங்களை கொன்னவங்க இங்கே இந்த மாதிரி பாட்டு போட்டுட்டு சறுக்கு அடிச்சுட்டு ஆடுவாங்களோ. அப்படியே அதுவும் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதா, அவங்க கஞ்சா அடிக்க வரணும் அசால்ட்டாக. நம்ம தான் நம்மளை தவிர இந்த இடத்துக்கு வர எவ்வளவுமே வரமாட்டான். ஆனால் பயந்து சாவானுங்க, எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்துடுங்க. எல்லாமே ஒரே முட்டாக பகலில் அவனுங்க இருந்ததே நான் சொல்கிறேன், நம்ப மாட்டுறாங்க எனக்கு இந்த லொக்கேஷன் சொன்னவங்க. கேமரா செட் பண்ணு. ரொம்ப புதுசாக இருக்கு, பண்ணதே இல்லை. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா?
நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். நாலு பேரும் உங்க கூட பேசுறதுக்கு எங்க ஆத்மாவை பணைய வைக்கிறதுக்கு ஒத்துக்கிறோம். நான் ஒத்துக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன். நானும் ஒத்துக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, எங்க கூட பேசுறதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன்னா அதுக்கான சைன் ஏதாவது காட்டுங்க. ஹலோ, கண்ணு மூடுங்க. தியான்ஸ் பண்றதுக்கு நாங்கள் நாலு பேர் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டோம். அது மூலயமா நீங்கள் எங்கள் கூட பேச முடியும். நாங்கள் ஒத்துக்கிட்ட மாதிரி நீங்களும் எங்கள் கூட பேசுறதுக்கு ஒத்துக்கோங்க. எங்கள் கூட பேசுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? எங்க கூட பேசுறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறதா இருந்தால் ஏதாவது பண்ணுங்க. உங்களுக்கு உணவாக எங்களோட உயிரை கொடுக்கலாமா? அப்படின்னா எங்கள் கூட பேச ஒத்து. உங்களுக்கு எங்களோட உயிர் தான் தேவைப்படுதா? அதுக்கு சரி மட்டும் பண்ணுங்க. நான் இருக்கீங்களா மட்டும் தெரியும். நான் வீட்டிலேயே சொல்ல முடியும். எங்க உயிரை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி. எங்க உயிரை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடி சொல்றோம். எங்க உயிரை கொடுத்து தான் நான் உங்ககிட்ட பேசணுமா? உங்களோட உயிரை யாரோ எடுத்திருக்காங்கல்ல. நம்ம உயிரோட இருக்கும்போது நம்மளுக்கு பேச இன்னொருத்தவங்களை பயமுறுத்தி உங்களுக்கு அதுல சந்தோஷம் தேவைப்படுது. அதுல ஒரு சந்தோஷம் இவனை பாருங்க, இவ்வளவு பயப்படுறான். இவனோட பயம் தான் உங்களுக்கு தேவையா? இவனை கொல்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களே யாரோ ஒருத்தவங்க கொண்டிருக்காங்க. ஒரு நாள் செத்து போயிட்டு யாரும் நான் சொல்றது கேட்ட பயத்தில் இருக்கேன். இவரு உயிர் வேணும்னு கேட்டா உடனே நம்ம கொடுத்துருவோமா? சும்மா அப்படி பேசுறதுடா, சும்மா பேசுறதான்டா போறோம். அது நம்மள்ட்ட எல்லாம் பேச சொல்லுங்க ப்ரோ. அது என்னன்னா பாத்துட்டு இருக்கோம். இங்கே இருங்க. உயிரை கொடுக்கணுமா இல்லைன்னா அங்கே போய் தனியாக எடுக்கட்டா? இங்கே இருங்க, நான் வரேன். நைட் மிஷன்ல நீங்க ரெக்கார்ட் ஆகுங்க. எடுத்துட்டு வாங்க அப்ப பேக்கெல்லாம் எடுங்க. எடுத்துட்டு வந்து தொலைங்க. நம்ம இன்னொரு நாள் வந்து நம்ம ரெண்டு பேர் மட்டும் சான்ஸ் பண்ணலாம். சத்தியமா மென்டல் டச்ல இருந்து போவீங்க. என்னாச்சு என்னாச்சுரா? ஏண்டா இது ஒரு இதே எடுத்து வைக்க தெரியாதாடா உங்களுக்கு? அது வேணாண்டா, அது இங்கேயே கிடக்கட்டும்டா. இது ஏன்டா இப்போ எடுத்துட்டு இருக்கீங்க? உள்ள போடுறான். விடு விடு விடு, ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். சரி பேக் எடு, பேக் எடு. சரி பேக் எடு, பேக் எடு. வேகமா ரன் ரன் ரன். வெயிட் வெயிட் வெயிட்.
நாங்கள் போகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? நாங்கள் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு நினைக்க. உங்க கூட நான் பேசலாமா? உங்க கூட நான் பேசலாமா? கேமரா ஆஃப் ஆயிடுச்சுரா. வாசு வாங்க, ஆமா வாசு. கேமரா ஆஃப் ஆயிடுச்சுரா. கிட்ட வந்தண்ணா பண்ணிக்கலாம். வாங்க ப்ரோ, இங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அது கிட்ட போகிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு வேகமாக நான் கிட்ட போகிறேன். அது என் கிட்ட வந்துச்சு, பக்கத்தில் இருக்கிற டோர் வழியாக உள்ளே போயிடுச்சு. அதை கேப்சர் பண்ண கேமரா ஆஃப் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. எப்பயிலேருந்து ஆஃப் ஆச்சுன்னு எனக்கு தெரில. நான் டிஸ்பிளேவை பார்க்குறேன், ஆஃபில் இருக்குது. அவ்வளோ பக்கத்தில் ஓடுது, நீ பாட்டு பக்கத்தில் போகிறேதா ஆச்சுன்னு. என்னடா நீ பெரிய இது மாதிரி பண்ணுறடாண்ணா, பெரிய இது மாதிரி பண்ணடா. இன்றைக்காவது கேப்சர் பண்ணிடலான்னு பண்ணுறேன். உனக்கு அவ்வளோ கிட்ட போயிட்டேன், அவ்வளோ கிட்ட போயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. செம்ம க்ளோஸில் போனேன், நான் பின்னாடி போகல, நான் ஃப்ரண்ட்டில் போனேன். அதுவும் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வருது, ஓடலாம் இல்லை, ஓடலை. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் மொத்தமாக அது கிட்டே போகிறப்ப அது பின்பக்கமாக ஓடி நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தடவை இல்லை, மறைஞ்சிரும், இல்லை ஏதோ ஒன்று சம்திங் நடக்கும். தனியாக கிட்டே போகும்போது அதுவும் கிட்டே வந்துச்சு. நான் எப்படியும் கடைசி நேரத்தில் பயந்து போயிடுவேன் நினச்சிச்சு. ஆனால் நான் பயப்படாமல் கண்ணை மூடின மாதிரி நான் வேகமாக போனேன். பக்கத்தில் கேமரா ஆஃப் ஆகிடுச்சு. நாங்களும் வரவும் சட்டனாக ஒன்று தாண்டி போயிடுச்சு. அதாவது கிராஸ் ஆகிடுச்சு. அந்த டோர் இருந்துச்சா? சவுத்தில் போந்துச்சா? சவுத்தில் டோர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டோர் வழி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இங்கே கணக்கு சாப்பிடும் ப்ரோ. பாட்டு சாப்பிடுங்க. மனுஷங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வேற ஏதாவது வித்தியாசமே இருக்கு. எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் டக்குன்னு தூக்கி போட முடியும்? புரியுது, டக்குன்னு பேக் இவ்வளோ வேகமாக அப்படி தூக்கி போட முடியும். தலைக்கு மேலே போகிறது குறிப்பாக தலைமை இவர் தான். இவர் தான் இப்போ மேலே டம் டம்முன்னு கேட்டுச்சு. அவ்வளோ ஹெவி, அவ்வளோ ஹெவி. ஒரு கியூ நாளில் கொடுக்க முடியுமா? இப்படி முறுக்கிறது கையில் வச்சுக்கோங்க. எதுக்கும் அடிக்கிறதுக்கு சேஃப்டி கேட்குது. புதுசாக சேஃப்டி கேட்குது. உங்களுக்கு ப்ரோ கண்ணில் தண்ணி வருது. இழுத்துட்டு போதா? ஏன் தண்ணி தான் கண்ணில் தண்ணி வருது. இல்லை இல்லை இதான் இல்லை என்னடா லட்டு மாதிரி தெரிஞ்சு ரட்டன் கண்டு வேர்வை தான் ப்ரோ. என்ன கண்ணில் முடியாது. என்னது ரைட் கலரில் இருக்குது. போ போ, வெளியே போங்க, வெளியே வெளியே போங்க. தலையில் நின்றுட்டு போ.
டார்ச் லைட் கொடுங்க. சாரி இல்லைங்க இல்லைங்க ஓடாதீங்க. இது பேட்டரி சேஞ்ச் பண்ணு. பேட்டரி சேஞ்ச் பண்ணு. பேக்ல இருக்குடா. ஆன் பண்ணிட்டியா? இப்போ நம்ம போகிறத விட விடியிற வரைக்கும் நம்ம எதனா கேப்சர் பண்ணிட்டு போகலாம். ஆனால் கேப்சர் பண்ணுற விதத்தில் நான் சாட்டிஸ்ஃபைடு. அது கூட பேச முடியல. அது யாருன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. அதுதான் சவுண்ட் இருக்கு. நம்ம முடிஞ்சா கேப்சர் பண்ண முடியும். அது கூட பேச முடியும்னு தோணுதுரா. ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன நானும் டானி மட்டும் போட்டுமா? தனியாக இங்கே புறது. ரைட் எரியும். நீங்க யாரு? டானிங்க கோபுரம் வாங்கிட்டு பா. கொஞ்சம் ஜன்னல் பக்கத்துல போங்க. இங்கே கீழே அங்க 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 என்ன ஆச்சுனே தெரியல. உங்களுக்கு இந்த ஜன்னல் பையன் ப்ரோ, அங்க போறது பொண்ணு ப்ரோ. அப்படியா ப்ரோ? இந்த இடத்துல ஒண்ணு இருக்கு ப்ரோ, இந்த இடத்துல அங்க ஒன்னு இருக்கு ப்ரோ. ஒரு ஆள் இருந்தப்போ வந்துட்டு போச்சு. இப்ப நேருக்கு நேரம் மூணு பேரா இருக்கு. ஓடி வந்தது எங்க? ஓடி வந்தது தானே இருந்தது. நம்ம சுத்தி எங்க வேணா இருக்கலாம் வாசு. ப்ரோ திரும்ப அந்த மிஷின் போயிருச்சு. வெடிக்கிற மாதிரி இல்லை. வெடிக்கிற மாதிரி ஏ இந்திரா, ஸ்கூலில் நடந்த மாதிரி வெடிக்கிற மாதிரி இல்லை. ஆமாண்டா, மேலேயே பாம்பளை சனப்பில் சவுண்டு கிடச்சி ஹெவியாக கிடச்சிட்டோம். அது மாதிரி இல்லை. சரியான ஹெவியாக சவுண்டு தான் ப்ரோ. சவுண்டு செம்மையாக கிட்டிட்டு இருக்கு ப்ரோ. நீங்கள் கிட்ட போ. ஐயோ லைட் அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கடா, நீ லைட் அதுவும் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ சார், ரொம்ப நேரம் நம்ம சுற்றி இப்போதான் பேட்டரி மாற்றுறீங்க. தேவையில்லை. லைட் பண்ணிட்டு லைட்டில் பேட்டரி தீர்ந்துருச்சு. சரி ஓகே, வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் ப்ரோ. அந்த கேமரா கொடுங்க. ஹார்ட் பீட் துடிக்கிற மாதிரி இல்லை. ஆமாம், அப்படி தான்டா இருக்கு. ஆமாண்டா, ஹார்ட் பீட் மட்டும் இப்போ சவுண்டு தான் எனக்கு. கொஞ்சம் அமைதியாக இருங்க. அப்படியே அப்படியே இருங்க, ஆடியோ கேப்சர் பண்ணிக்கிறேன். காலங்கத்தில் ஷூ இவ்வளோ ஹெவியான ஹார்ட் பீட்ரா. லைட்டை கையில் வச்சுக்கோ. இவ்வளோ ஹெவியாக வாடகை கேட்கும். இவ்வளோ ஹெவியாடா? யாருக்குடா இவ்வளோ ஹெவியா? பேய்க்கலாம். அப்போ இவ்வளோ ஹெவியான ஹார்ட் பீட்டா? செம்மையாக இருக்குது சவுண்டு ப்ரோ. சத்தியமாக என்டாலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, லைட்லேயும் பேட்டரி காலி. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிடும். டைம் ஆச்சு, கிளம்பலாம் வாங்க. வெடிச்சிட்டே இருக்குது. கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவான் வாசு. இப்படி ஒரு ஹார்ட் பீட்டா எனக்கு அப்படி தெரியுது.
ஓகே மறுபடியும் இந்த இடத்துக்கு வரலாம் வாசு, திருப்பி ஆடியன்ஸ் ஆசைப்பட்டா வரலாம். அந்த வெடி சவுண்டு போற மாதிரி தெரியல, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அப்புறம் இந்த இடத்துக்கு நானும் டேனியும் தனியா வந்தோம்னா அதே கம்யூனிகேட் பண்ண முடியாதோட, அதனால நாங்கள் திரும்பி வரலான்னு இருக்கோம். பட் நீங்கள் ஆசைப்பட்டால் மட்டும் வரோம். இந்த வீடியோக்கு 75K லைக் வந்தால் நாங்களும் டேனிங் மட்டும் இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வரோம். இது வரைக்குமே இந்த மாதிரியான மோசமான இடத்த நான் பார்த்ததும் இல்லை, இந்த மாதிரி அனுபவிச்சதும் கிடையாது. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ இது ஆக்சுவலாக வந்து எனக்கு இந்த மாதிரி செலுத்ததே கிடையாது. ஆமாம், கை ஃபுல்லாகவே எனக்கு ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு இந்த இடத்துக்கு வந்துடும். இன்னும் நாங்கள் போகல, எதுனா கேப்சர் ஆகுமான்னு. ஹார்ட் பீட் தான் வந்து துடிக்குது. இவ்வளோ பெரிய ஹார்ட் பீட்டா? ஓகே, சீக்கிரம் முடியும். ரெண்டு பேர் வரதும் அலோன் வரதும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். நானும் டேனியும் இன்னொரு நாள் இந்த இடத்துக்கு வரோம். இந்த இடத்த விட்டு இப்போ நாங்கள் கிளம்புறோம். வாங்கடா வாங்கடா வாங்கடா, முன்னாடி போங்கடா. ஐஸ் இப்போ தான் நாங்கள் ரீச் ஆகிறோம். அங்கே இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வர வழியில் அப்படியே பேசிட்டே வந்தோம். பயங்கரமாக இருந்துச்சு, எல்லாருமே டெட் அயர்ல இருக்கும். டேனிக்கு தான் கொடுமையான விஷயம், இப்போ போய் அவர் ஆஃபீஸ் போனோம், கையிலலாம் ஃபுல்லாகவே முடியலாம் தூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பயமாக இருந்தது. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீன்லலாம் பார்க்கும்போது எனக்கு வந்து பயமே இல்லாத மாதிரி வந்து ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருந்துருக்கும். பயத்தை அதிகமாக நான் வெளியே காமிக்காமல் விட்டுட்டேன். நிறைய பேர் என்னையுமே நேரில் பார்க்கும்போது கேட்பீங்க, இவ்வளோ உங்களுக்கு என்ன பயமே இல்லையா, எப்படிங்கலாம் போய் வீடியோ பண்ணுறீங்கன்ட்டு உச்சக்கிட்ட பயத்தில் இருப்போம். வெளியே காட்டிக்கிறது இல்லை, அந்த லொக்கேஷன் போய்ட்டா வீடியோ எப்படியாவது கரெக்டாக எடுத்துடணும் அந்த எண்ணத்தில் தான் இருப்போம். உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும், அதை வந்து வெளியே காட்டிக்க மட்டும் வெளியே வராது. இவங்கெல்லாம் கூட நல்லா தூங்கிட்டாங்க, என்னால் தூங்கவே முடியல. இது வரைக்கும் கூட வந்ததுலேயே இந்த வீடியோ மட்டும்தான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடியோஸ் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்னைக்கு இருக்கிறதுலே இன்னைக்கு நான் போன வீடியோவில் தான் அதிகமான என்கவுண்டர் பண்ணோம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒரு மிஷின் இருக்கும், அது கண்டினியூஸாக அதை போட்டு சுற்றிக்கிட்டே இருக்கு. இவர் சொல்லுவோமே அது தூக்கு தானே ஆட்டோமேட்டிக்காக. இன்னும் ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது அவ்வளோ பெரிய ஒரு பெஞ்சு, அதெல்லாம் வந்து தூக்க கூட கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றது மறக்காம சொல்லிட்டு போங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேனியோட சேனல், அவர் வீடியோஸை யாரும் பார்க்க மாட்டீங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. போய் அவரோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவர் ஆஃபீஸ் போனோம்னா கேட்டுக்கோங்க. இது மாதிரி அவர் டெய்லி பண்ணாருன்னா அவர் உடம்பு ரொம்ப பாதிக்கும். அவங்களும் தூங்காம நிறைய ஒர்க் பண்றோம், எடிட்டிங் பண்ணி வீடியோலாம் போடணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போட்டுட்டு இருக்கோம். எனக்கு இந்த கஷ்டப்படுற விஷயம் ரொம்ப சோகமான விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன், அவ்வளோவா சொல்லிக்க மாட்டேன். எதுக்கு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டுன்ட்டு சில நேரத்தில் இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டியது இருக்கு. புருஷோத்தோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, அவனும் நிறைய வீடியோஸ் சூப்பர் சூப்பராக போட்டுட்டு இருக்கான். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், சைனிங் ஆஃப், பை பை.